சுத்தமாக வேஸ்ட் படம், எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியாமல் இழுத்துக்கிட்டே போகிறாங்க ரொம்ப. இந்த படத்தில் வில்லன் ரோல்னு ஒன்று கிடையவே கிடையாது. படத்தோட வில்லனும் ரஜினி அவர்கள் தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் தான் இந்த படத்தையே ரொம்ப லேக் ஆக்கி விட்டார். அனிருத் மட்டும் இல்லைனாக்கா படத்துக்கு பால் ஊற்றிருக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இப்போ ஃபகத் ஃபாசில் இந்த படத்துக்கு எதுக்கு 2 மாதமாக கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் இந்த படத்தில் நடிக்க வச்சிக்கல ஃபகத் ஃபாசில? அவர் என்ன பண்ணார் வந்து? ஒன்றும் கிடையாது. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து சொம்படிக்கிறாப்பில் நம்ம தலைவருக்கு, சொம்படிக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு தலைவர் ஒரு 40 நிமிஷம் ஆடியோ லான்ச்சில் பேசினார்ல, அது பேசாமல் இருந்தாலே படம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே தான் பேசி படத்தை ஃப்ளாப் ஆக்கி விட்டாருன்னு தோணுச்சு. ஒர்த் இல்லை வேஸ்ட். வேட்டையன் குறி வச்சா இற விழணும். அது இற யார்? நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே வந்து ஞானவேல் அப்படின்னும் போது ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு வரும். எப்பயுமே ஒரு டேரக்டர் வச்சு தான் நம்ம ஒரு விஷயம் மைண்டுக்கு வரும். ஜெய்பீம்னு ஒன்று பட்டு வந்து உட்காந்துரும். அதை பார்த்துட்டு இதை வந்து உட்காரும் போது நமக்கு நிறைய விஷயம் லாஜிக்காக நமக்கு ஏற்றுக்க முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்குது, ஆரம்பித்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியாமல் இழுத்துக்கிட்டே போகிறாங்க ரொம்ப. படத்தில் வில்லன் ரோல் ஸ்ட்ராங்காக இல்லாததாலே நம்மளால் ஒன்றி படத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்னு ஒரு படம் வந்திருக்கும், படத்தில் கதை ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த படத்தை தூக்கி லிஃப்ட் பண்ணது யாரும் ரெண்டு இதுதான். ஒன்று மியூசிக் பயங்கரமாக இருக்கும், இன்னொன்று அந்த வர்மா வில்லன் ரோல் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டு தான் படத்துக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ். அது அப்படியே நின்றுச்சு. இந்த படத்தில் வில்லன் ரோல்னு ஒன்று கிடையவே கிடையாது. படத்தோட வில்லனும் ரஜினி அவர்கள் தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் தான் இந்த படத்தையே ரொம்ப லேக் ஆக்கி விட்டார். இந்த படம் இந்த அளவுக்காவது ஓரளவுக்கு சரி ஓகே சுமார்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா படம், அது காரணம் அனிருத் தான். அனிருத்தோட மியூசிக் நல்லாயிருக்கு சொல்லிக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அனிருத் மட்டும் இல்லைனாக்கா படத்துக்கு பால் ஊற்றிருக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இப்போ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒன்று ரெண்டு இல்லை, ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. நிறைய பேர் நோட் பண்ணாத விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா கம்பேரிட்டிவ் மட்டும் சொல்கிறேன். அந்த ஜெய்பீம் அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்கும், ஒரே சம்பவம் அது ரெண்டு தரப்பாக சொல்லப்படும், போலீஸ் தரப்புலையும் சொல்லப்படும், அதுக்கப்புறம் வக்கீல் தரப்புலையும் சொல்லப்படும். எப்படி நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப சூப்பராக நம்ம பார்க்குற நமக்கு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி வந்து ஒருத்தனை குற்றவாளி அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் இல்லை அவன் நிரபராதின்னு போது அந்த குற்றவாளின்னு சொல்லும் போது ஒரு ஆதாரங்கள் காமிப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஃபேக்காக கிரியேட் பண்ணதுன்ற மாதிரி காட்டுறாங்கல்ல. சரி ஓகே, நான் அந்த கான்செப்ட் போகிறேன். இப்போது இவர் இதெல்லாம் வந்து போலீஸ் கிரியேட் பண்ணிச்சு, போலீஸ் கிரியேட் பண்ணிச்சுன்றாங்க. ஓகே, போலீஸ் பிடிக்க வருமோ அந்த நபர் தப்பிச்சு ஏன் ஓடணும், அதுக்கு ஏன் விளக்கம் கொடுக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. அதை அப்படியே விட்டுறாங்க படத்தில். ஒரு அது ஒரு பெரிய லாஜிக் மிஸ், அதாவது எப்படின்னா அது ஒரு சினிமா லிபர்ட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அதாவது எனக்கு தேவைப்பட்ட நான் எப்படி வேணால் கதையை கொண்டு போய் காமிச்சிப்பேன், எப்படி வேணாலும் திருப்பி கதையை மாற்றிப்பேன்ற மாதிரி காமிச்சது. அப்போ பார்க்குறவங்க முட்டாள அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இவர் உலகத்துலேயே ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் இருப்பார், வேறு யாருமே கிடையாது. எதோ யாரும் சோலோவாக போய் தான் தூக்கிட்டு வருவார் இவர். அந்த மாதிரி ஒரு லாஜிக் மிஸ்டேக், இன்னும் தமிழ் சினிமா வளராமல் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரணம். அடுத்து நோட் பண்ணிக்கோங்க, வில்லன் வந்து தப்பிச்சு ஹெலிகாப்டரில் போகிறார் அப்படின்னும் போது வில்லனுக்கு முன்னாடி இவர் மேலே ஹெலிகாப்டரில் வருவார். வில்லன் அங்கே இருக்கான்றது இவர் யார் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்றது தெரியாது, அது ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக். மூணாவது வந்து வில்லன் வந்து வேன்லேருந்து தப்பிச்சிருவார், அது எப்படி தப்பிப்பாருன்றது தெரியவே தெரியாது நமக்கு, அதை காட்டவும் மாட்டாங்க. ஆனால் தப்பிச்சிட்டார் அப்படின்னு வாங்க. இப்போ வில்லன் தப்பிச்சிட்டாருன்னு ஒன்று பகீர்னாயிரும் நமக்கு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி இவங்க ஃபஸ்ட்லேருந்து பிடிக்க போகிறாங்க வில்லனை அப்படின்ற அந்த ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சுத்தமாக சொல்லிக்கிறதால கூட கிடையாதுங்க படம். எதுக்கு இதுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு தலைவர் ஒரு 40 நிமிஷம் ஆடியோ லான்ச்சில் பேசினார்ல, அது பேசாமல் இருந்தாலே படம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே தான் பேசி படத்தை ஃப்ளாப் ஆக்கி விட்டாருன்னு தோணுச்சு. ஒர்த் இல்லை வேஸ்ட். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணா வந்து பாகுபலியில் பார்த்து பயந்த ஒரு வில்லன், அந்த வில்லனை கொண்டு வந்து சொம்படிச்சிருக்காங்க. கேரக்டர்னு சொல்லணும்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில், இந்த மாதிரி ராணா, இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தர் எடுத்து போடும்போது இது வந்து இப்போ இவர் ஒரு சூப்பர் ஸ்டார்னும் போது அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டார் பாலிவுட்டில், ரெண்டு பேருக்கும் கதை வந்து வெயிட்டாக இருக்கணுமா இல்லையா? அமிதாப் பச்சனை வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளோதான். வரணும், மீடியாவில் பேசணும், போய் உட்காந்துடணும் பார்த்துக்கு, அவ்வளோதான் உனக்கு பேமெண்ட்டுன்னு இது பண்ணிட்டாங்க. அவர் அப்படியே இப்போ நீங்கள் வடநாட்டிலாம் இந்த படத்தை பார்த்தா காரி துப்புவான், ஏன்னா எங்கள் ஊர் சூப்பர் ஸ்டாரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிருக்கேடான்ட்டு. சரி முடிஞ்சு போச்சா. ஃபகத் ஃபாசில் இந்த படத்துக்கு எதுக்கு? 2 மாதமாக கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் இந்த படத்தில் நடிக்க வச்சிக்கல ஃபகத் ஃபாசில? அவர் என்ன பண்ணார் வந்து? ஒன்றும் கிடையாது. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து சொம்படிக்கிறாப்பில் நம்ம தலைவருக்கு, சொம்படிக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. வேறு எதுவுமே இதை வேறு யாரும் ரக்ஷன் அடிச்சுட்டு போயிருக்கலாமே, ரக்ஷன் சும்மா தான் கப்பல படத்தில் ரக்ஷன் அடிக்கலாமே. எதுக்கு அந்த மனுஷன் உண்மையிலே சொல்கிறேன், அதாவது வரவெல்லாம் ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் பயங்கரம்பா, சூப்பர்ப்பா அப்படின்னா ஃபகத் ஃபாசிலோட ஆவேசம் படம் பார்க்காம பேசுகிறான்னு அர்த்தம். அந்த படத்தை பார்த்தோன்னா அதோட 1% கூட உள்ள நடிக்கல ஃபகத், வாங்கலை இவங்க. இதுக்கு எதுக்கு இவரை கொண்டு வந்து அவர் மார்க்கெட் எதுக்கு எடுத்து விட்றீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. ஃபகத் ஃபாசிலை போட்டு தள்ளாங்க, எதுக்கு போட்டு தள்ளாங்க, அதனால் நமக்கு என்ன தாக்கு? படத்தில் எமோஷன் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. துஷாரா சாவுது, சாவட்டம் பரவாயில்ல, அது சாவுதா இல்லை நான் வந்து சாவடிக்குவான்ற மாதிரி எனக்கு தோணுது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக ஒரு கொலை பண்ணிடுறாங்க, பரவாயில்ல சரி ஓகே அப்படின்ட்டு. இப்போ தப்பாக கொலை பண்ணது யார்? தலைவர்.
அப்படி பார்க்க போனால் தலைவர் தான் தண்டிக்கணும், எதுக்கு படம் பார்க்குற எங்களை தண்டிக்கிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே எமோஷன் ஒர்க் ஆகாமல் போனது படத்துக்கு பெரிய ஒரு மைனஸு. நல்லா வந்திருக்கலாம், வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் ரொம்ப முக்கிய. உண்மையிலேயே சாங் வந்து இல்லாத சாங் படத்தில் உண்மையிலே சொல்கிறேன், அது ஒரு அந்த ஒரு செக்மெண்ட்டை நான் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். ஒன்றுமே இல்லை, மனசிலாயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது படத்துக்கு தேவையில்லாமல் சும்மா ஒரு சாங் மாதிரி வச்சு விட்டாங்க, போயிட்டு போகுது. அப்புறம் ஹண்டர், அது வந்து தீமோட தீமாக அப்படியே போயிட்டு போகுது, பரவாயில்ல. மற்றபடி இன்னொரு மூணு நாலு பாட்டை போட்டுக்கிட்டு கொல்லாமல் நம்மளை விட்டாங்களேன்றதான் அந்த செக்மெண்ட் பாசிட்டிவ் தான், பரவாயில்ல. ரெண்டு பாட்டும் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அனிருத்தோட செக்மெண்ட் அனிருத் நல்லா பண்ணியிருக்காப்புல, படத்தை தூக்கி நிறுத்தினது அனிருத்துன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன், அது 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 பண்ணுறதுக்கு தான் அனிருத்துக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தான் அனிருத் பண்ணி வச்சிருக்காப்புல, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கி அடிச்சா சாமி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ அடிக்கிற அடியில் சாமி வரணுண்டான் வாங்கலாம். அந்த மாதிரி அனிருத் கிட்ட சொல்லிட்டாங்க, நீ அடிக்கிற அடியில் ஆடியன்ஸ் கத்தணுண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி உள்ள ஊழகிட்டு இருப்பாங்க, எதுக்கு ஊழகிறாங்கன்னு தெரியாது. அப்படி அதாவது படத்தில் ஒரு மூணே மூணு கோல்டன் ரூல் தான், ஒன்றுமே கிடையாது. தலைவர் வருவார், ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அனிருத் மியூசிக் போடுவான், மக்கள் கத்தணும், இதை மட்டுமே வச்சு மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி கதைலாம் ஒன்றும் பெரிய சொல்லிக்கிறதுக்கு இல்லை, உட்கார வச்சு உள்ள பாடம் எடுக்கிறாங்க நமக்கு. நமக்கு இன்னமும் தெரியாத விஷயத்தை உள்ள சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நான் இதுக்கப்புறம் நீட் படிக்க போகிறேன்னா எனக்கு எதுக்கு என்ன சம்மந்தம், ஒரு பொது ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். நீட்டில் ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்ததையே எடுத்து அரைச்சமாகவே அரைச்சி வச்சுட்டு இருக்காங்க, சுத்தமாக வேஸ்ட் படம்.